ஹாய் ஹலோ, வெல்கம் டு ஷியாமன் அண்ட் ஃபுத்தி சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறேன்னா, நான் வந்துட்டு டான்ஸ் காம்படிஷனில் கலந்துக்கிட்டேன். ஸோ அதுக்காக வந்துட்டு ட்ரெஸ் எடுக்க போகிறோம். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு ப்ராஜெக்ட் கொடுத்துருந்தாங்க. ஸோ அது செய்கிறதுக்கும் வந்துட்டு ஒரு சில ப்ராடக்ட்ஸ் வாங்க போகிறோம். அதுக்கப்புறம் வந்துட்டு வீட்டுக்கு தேவையான பொருட்களும் வாங்க போகிறோம். ஸோ அதுக்கு தான் வந்துட்டு நம்ம வீட்டிலேருந்து கிளம்பியாச்சு. இப்போ நாங்கள் எங்கே போக போகிறோம்னா, காணத்தூரில் இருக்கிற ரேகா டெக்ஸ்டைல்ஸ்க்கு தான் பார்க்க போகிறோம். ஸோ அங்கே வந்துட்டு அதுக்கு பக்கத்துலேயே வந்துட்டு ஃபேன்சி ஸ்டோர் இருக்குது, அதுக்கப்புறம் இந்த மல்லிகை கடை, அதுக்கப்புறம் காய்கறி கடைலாம் இருக்குது. ஸோ அங்கே தான் போக போகிறோம். ஸோ வாங்க நம்ம அங்கே போயிட்டு நம்ம மீட் பண்ணலாம். ஸோ நம்ம வந்துட்டு காணத்தூர் வந்தாச்சு. ஸோ அங்கே வந்துட்டு ஒரு விநாயகர் கோயில் இருந்தது. ஸோ அங்கே வந்துட்டு பிரசாதம் போட்டுட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்கு பக்கத்துலேயே போயிட்டோம்னா, ஸோ ஒரு பெரிய பில்டிங் தெரியுதா, ஸோ அந்த பில்டிங்லாம் வந்துட்டு ரேகா டெக்ஸ்டைல்ஸ். ஸோ அங்கே தான் போக போகிறோம். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா நிறையவே வந்துட்டு டிராஃபிக் இருந்தது, நாங்கள் போகும்போதே டிராஃபிக்கு. ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் ரேகா டெக்ஸ்டைல்ஸ். ஸோ நாங்கள் உள்ளே போகலாமா அங்கே? ஸோ என்ன ட்ரெஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, சாரீ தான். சாரீ வந்துட்டு நாங்கள் எடுத்தாச்சு. ஸோ அதுக்கு ப்ளவுஸ் எடுக்கணும்ல, ஸோ அதுக்கு தான் வந்துட்டு வந்திருக்கும். அதுக்கப்புறம் வந்துட்டு கர்ச்சிஃப் டான்ஸும் இருக்குது. ஸோ அதுக்காக கர்ச்சிஃபும் வாங்கிறதுக்கு தான் வந்திருக்கும். ஸோ இங்கே வந்துட்டு கிஃப்ட் ஐட்டம்ஸும் இருக்குது, எல்லா கிஃப்ட் ஐட்டம்ஸும் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் நிறைய சாரீ கலெக்ஷன்ஸ் இருந்தது, நிறைய வந்துட்டு பர்ஃப்யூம்ஸு, வாட்டர் பாட்டில்ஸு, அதுக்கப்புறம் வந்துட்டு ஸ்நாக்ஸ் பாக்ஸஸ். ஸோ இந்த மாதிரி நிறையவே இருந்தது. ஸோ நாங்கள் வந்துட்டு உள்ளே போகும்போது ஒருத்தவங்க வந்துட்டு யூனிஃபார்மும் வாங்கியிருந்தாங்க. ஸோ நாங்களாம் வந்துட்டு கேட்டிருந்தோம் இந்த மாதிரி யூனிஃபார்ம்லாம் இருக்கான்ட்டு. ஸோ அந்த சைஸ் இல்லைனா வந்துட்டு அந்த கலர் சொன்னோம்னா அந்த கிளாத் மெட்டீரியலும் இருந்தது. ஸோ இங்கே வந்துட்டு நிறையவே கலெக்ஷன்ஸ் இருந்தது. இது வந்துட்டு பேபி ப்ராடக்ட்ஸ். ஸோ கீழே பார்த்திங்கன்னா அதுவும் பேபி ப்ராடக்ட்ஸ் தான். ஸோ கீழே பாட்டில்ஸ் வச்சுருந்தாங்க. ஸோ இந்த பக்கம் வந்துட்டு சாக்ஸும், அப்புறம் வந்துட்டு சாரீ ஷேப் ஸ்கர்ட்டும் வச்சுருந்தாங்க. ஸோ இது ஃபுல்லாக வந்துட்டு சாரீ கலெக்ஷன்ஸ். ஸோ இங்கே தான் வந்துட்டு நம்ம ப்ளவுஸ் பார்க்க போகிறோம். ஸோ இந்த செஷனில் ஸோ நாங்கள் வந்துட்டு எடுக்க போகிறது என்ன கலர் ப்ளவுஸ்னா, கோல்டன் கலர் ப்ளவுஸ் தான். ஸோ ரொம்பவே வந்துட்டு குவாலிட்டியாக இருந்ததாங்க எல்லாமே வந்துட்டு. ஸோ இங்கே வந்துட்டு ஒரு சில டாய்ஸ் இருந்தது, அதுக்கப்புறம் பாக்ஸ் கலெக்ஷன்ஸ் இருந்தது, அந்த பென்சில் பாக்ஸ் கலெக்ஷன்ஸ், பவுச் கலெக்ஷன்ஸ். ஸோ இந்த மாதிரி நிறையவே இருந்தது, எல்லாமே வந்துட்டு ரொம்பவே சூப்பராக இருந்தது. ஸோ அங்கே சாரீ கலெக்ஷன்ஸ்லாம் அப்போ பார்க்கும் போதே செம்மையாக இருந்தது. நாம் என்ன எடுக்க வந்தோமோ ஸோ அது தானே எடுக்கணும். ஸோ அதனால் நாங்கள் அதை மட்டும்தான் பார்த்தோம். சாரீஸ் வந்துட்டு சும்மா பார்த்து தான் வச்சோம். ஸோ நாங்கள் வந்துட்டு எடுத்தது இந்த ப்ளவுஸ் தான். ஸோ ரொம்பவே சூப்பராக இருந்தது. ஸோ எனக்கும் பார்த்திங்கன்னா ரொம்பவே பிடிச்சிருந்தது ப்ளவுஸு. ஸோ நானும் எங்கள் மம்மியும் பார்த்திங்கன்னா எனக்கு அந்த சைடில் வந்துட்டு ப்ளவுஸ் வச்சுருந்தோம். எங்கள் டேடி பார்த்திங்கன்னா எனக்கு கர்ச்சிஃப் வாங்கிட்டு இருந்தார். ஸோ எனக்கு வந்துட்டு ப்ளவுஸ் செலக்ட் பண்ணியாச்சு. இந்த ப்ளவுஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பர்ச்சேசிங் முடிஞ்சிருச்சு. இப்போ நாங்கள் வந்துட்டு ஃபேன்சி ஸ்டோர் போக போகிறோம். நானும் என் டேடி ஃபேன்சி ஸ்டோர் போக போகிறோம். எங்கள் மம்மி வந்துட்டு மளிகை கடை, காய்கறி கடைக்கு போக போகிறாங்க. ஸோ எங்கள் அப்பா வந்துட்டு பார்க்கிங்லேருந்து பைக்கை வந்துட்டு எடுத்துகிட்டு வந்துட்டாரு. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இப்போ ஃபேன்சி ஸ்டோர் போக போகிறோம், வாங்க போகலாம். ஸோ இந்த பக்கம் வந்துட்டு ரேகா டெக்ஸ்டைல்ஸ். ஸோ அதுக்கு ரோட் க்ராஸ் பண்ணி போனால் அங்கேயே வந்துட்டு காய்கறி கடையும் இருக்குது, மளிகை கடையும் இருக்குது, ஃபேன்சி ஸ்டோரும் இருக்குது. ஸோ நாங்கள் போக போகிறது வந்துட்டு துளசி ஃபேன்சி ஸ்டோருக்கு தான் போக போகிறோம். ஸோ நாங்கள் வந்துட்டு ஷாப்பிங்க்கு போனது வந்துட்டு 4 to 5 o'clock நினைக்கிறேன். ஸோ ஆனால் நாங்கள் திரும்பி வரும்போது பார்த்திங்கன்னா ஃபுல்லாக இருட்டாக இருந்தது. ஸோ டைம் பார்க்கலான்னு பார்த்தோம்னா கரெக்டாக வந்துட்டு ஒரு 6 o'clock கிட்டே இருந்தது. ஸோ நாங்கள் செய்யும் போது என்ன ப்ராஜெக்ட்னு நீங்கள் கண்டுபிடிச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ அதுக்கான வந்துட்டு ப்ராடக்ட்ஸ்லாம் நாங்கள் வந்துட்டு வாங்கிட்டு வந்துட்டோம். ஸோ எனக்கு வந்துட்டு நான் வந்துட்டு எங்கள் அப்பாவுக்கு வந்துட்டு ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தேன். ஏன்னா நமக்கு இந்த ப்ராஜெக்ட் வந்துட்டு செய்ய வராதுன்றதுனால தான் எங்கள் அப்பா வந்துட்டு எனக்கு செஞ்சு கொடுத்துருந்தாரு. நானும் என் தம்பி, எங்கள் மம்மி எல்லாருமே வந்துட்டு நாங்கள் ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ நாங்கள் ஷாப்பிங்லாம் போயிட்டு வந்த பிறகு ஒரு 8 o'clock ஆகிடுச்சு. நாங்கள் வந்து செய்கிறது வந்துட்டு 8:30 செஞ்சோம். ஸோ முடிக்கிறது பார்த்திங்கன்னா 11 o'clock முடித்தோம். ஸோ அதுக்கப்புறம் தூங்கி எழுந்திருக்கிறதுக்குள்ளப்பா செம்ம டயர்டாகிடுச்சு. ஸோ இப்போவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ஸோ தெரிஞ்சிருந்தால் கண்டிப்பாக கமெண்ட்ஸில் என்ன நாங்கள் ப்ராஜெக்ட் செய்கிறேன்னு கண்டிப்பாக சொல்லுங்கள்.
ஸோ நாங்கள் வந்துட்டு இந்த ப்ராஜெக்டை முடித்தாச்சு. ஸோ என்ன ப்ராஜெக்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா முருகனுக்கு காவடி தான். ஸோ நான் முருகன் டான்ஸ் ஆட போகிறேன். ஸோ அதுக்கு தான் காவடி, கர்ச்சிஃப் டான்ஸாக இருக்குது. ஸோ அதுக்கு தான் கர்ச்சிஃபோ வாங்கணும். ஸோ பார்க்கறதுக்கே ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஸோ சூப்பராக இருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் போட்டு கமெண்ட்ஸில் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். ஸோ அவ்வளோதான் நினைக்காதீங்க, லாஸ்ட்டில் வந்துட்டு என்னோடய அவுட்ஃபிட்டிங் இருக்கும். ஸோ கண்டிப்பாக அதுவும் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எனக்கு வந்துட்டு என்னோடய அவுட்ஃபிட்டிங்கும் பிடிச்சிருந்தது, அதே மாதிரி இந்த காவடியும் ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஸோ நம்ம சேனலை வந்துட்டு நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க, கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அதே மாதிரி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் டச் பண்ணுங்கள், அதே மாதிரி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ நல்லா இருக்குன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எனக்கு வந்துட்டு இந்த லுக் ரொம்பவே பிடிச்சிருந்தது. So thank you, bye bye.